டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளோ ஏஞ்சி எங்கள் ஊரில் வெள்ளம் வந்திருந்தப்போ கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அவர் கேக்குறாரு, ஏன் தெரிஞ்சாருங்க, ஏன் தெரிஞ்சாரு கேக்குறாரு. ஆனா அவர் வந்து கட்டுப்படுற மாதிரி தெரியலையே, ரொம்ப கோபத்தின் உச்சிக்கு போயிட்டாரு. ஒரு அரசியல் தலைவரா அவர் கோபத்தின் உச்சிக்கு போறது சரியா? நான் சண்டை போடுற மாதிரி இவரை வரக்கூடிய விஷயத்த வீடியோ எடுக்கிறீங்க, அப்ப எனக்கு எதிராக செயல்படுத்துக்காக பின்னாடி வரீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப பத்திரிகையாளர் சொன்னா இருக்கிற விஷயத்தை வெளியே சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க இப்ப சென்ற கட்டோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புங்கிற மாதிரி அண்ணாமலை சென்ற இடம் எல்லாம் சிறப்பா இருக்காங்க பல்லடத்துல. ரொம்ப அட்டுளிய மாட்டாங்க, சொன்ன யாரு பேச்சும் கேக்குறதுல கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. தஞ்சை தீவு நிருபர் என்ன சொல்றாரு, எல்லா வேட்பாளர் முன்னாடி நாங்க போயிரோம், அந்த அடிப்படையில உங்க பின்னாடி நாங்க வாரோம். இது வரைக்கும் நீங்க எங்களை கோவப்பட்டு பேசினது இல்ல, இப்ப நீங்க கோவப்படுறீங்க, என்ன என்ன அர்த்தம் எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் விஷயம் அந்த கடுப்புல வந்து நிச்சயமா குஸ்பு இருக்கிறாங்க. எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில இந்த விரிசல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆகிவிட்டது. அண்ணாமலையால் தான் இந்த கட்சியே அழிய போகுது தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு ஒரு பார்ட் வந்து குஷ்பு. விரைவில் அண்ணாமலைக்கு அவருக்கு இருந்த கசமுசா விஷயங்கள், அண்ணாமலையால குஷ்பு எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, குஷ்பு அவர்கள் மிகப்பெரிய பட்டியல் இட்டு விட்டு நினைச்சுவாரு வெளியே வருவார். உங்களோட உள்குத்து விஷயங்களை நீங்க உள்ள வச்சுக்கிறீங்க, உள்ளடி சமாச்சாரங்களை. தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரம் வரும்போது ஒரு தேசிய தலைவரா இருக்கக்கூடிய ஜேபி நட்டாக்கு இது கூட தெரியாது, இவ்வளவுதான் உட்கார முடியுமா? உன் ஹிந்தி பேசியதுல நான் கேட்டுட்டு உட்கார முடியாதுன்னு சார சரியா வெளியறிஞ்சு போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுவை கம்யூனிஸ்ட் பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள், வணக்கம். வணக்கம். பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளா மாறி இருக்கிறது, குறிப்பாக பிஜேபி கட்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் பல்வேறு இது நடந்துருக்கின்றன. குஷ்பு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இனிமேல் வந்து கட்சி பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, உடல்நலம் காரணம்னு நட்டாவுக்கு கடிதம் இருக்காங்க. நட்டா என்னடா, தமிழ்நாட்டா இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நட்டாவுக்கு கடிதம் இருக்காங்க ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நட்டா அவர்கள் நட்டாஜி வந்து இந்தியில செப்பி கொண்டிருந்தாரு, தமிழ்ல பேசினாலே பாதி பேருக்கு புரிய மாட்டிருக்கு, அண்ணாமலை பேச்சே புரிய மாட்டிருக்கு. இதுல நட்டா வந்து இந்தியில பேசினா யாரு உட்காருவார்? அதனால நான் நினைக்கிறேன், அவர் பேச ஆரம்பிச்ச உடனே சார சாரையா வெளியே போறதை பார்த்தா இந்த நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய உள்குத்தி வேலையா இருக்குமோ? ஏன்னா கரூர்ல தானே நடந்திருக்காது, ஏன்னா எல்லா இப்ப எதை பார்த்தாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்க. எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா வந்து சிறையில இருந்து எல்லாம் பிளான் பண்றாரு செந்தில் பாலாஜி. அங்க அண்ணாமலைக்கு வந்து முட்டு செந்தில நிப்பாட்டி வச்சது காரணம் செந்தில் பாலாஜி தான். அங்க அண்ணாமலை சென்ற இடங்கள்லாம் வந்து அங்க மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, கோயம்புத்தூர்ல அவங்க சரமாரியா கேள்வி கேட்கிறாங்க. அவரு பெரிய நோஸ்கட் ஆகுது, பின்னாடி 50 பேர் கூட இல்ல, அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அண்ணாமலையா, அது இப்ப சந்தேகமா இருக்கு. அதுல ரொம்ப அண்ணாமலை கோவப்படுறாரு இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு எல்லாத்தையும் காரணம் அந்த கொங்கு பெல்ட்ல தன்னுடைய ஆதரவாளர்களை முழு பீச்சுல களமிறக்கி விட்டுருக்கிறாரு. அந்த பிஜேபிய வந்து கொங்கு பெல்ட்ல காலி பண்ணி ஆகணும், அதிமுகவையும் காலி பண்ணிடணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா ஜெயில இருந்துகிட்டே வேலை செய்யறாரு செந்தில் பாலாஜி. அவரை பிடித்து உள்ள வைத்ததுல வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய அழுத்த பங்கு இருக்கிறதுனால இதை வந்து இந்த வீழ்த்திய திருவண்ண கங்கனை கட்டிட்டு வேலை செய்யாது என்றெல்லாம் சொல்கிறார்களே. ஒருவேளை தேசிய தலைவர் பாஜகவுடைய தலைவர் ஜேபி நட்டா வரும்போது ஏன் அந்த செந்தில் பாலாஜி அவர்களே வந்து செய்திருக்க கூடாது என்கிற ஒரு யூகமும் நமக்கு வருகிறது. எனவே அவ்வளவு பெரிய ஆளுக்குன்னு ஜெயில வச்சுட்டு இருக்காதீங்க, இனியும் இனி பேசாம நீங்க அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணீங்க,
நியாயமா வந்து என்ன ஜெயில தீர்ப்பு வருதோ அந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்படி அமையுதோ அந்த அடிப்படையில் அவர் வெளியே விட்டா நல்லது. ஏன்னா இருக்கிற டெபாசிட் காலியாகும் போல தெரியுது. மீண்டும் மீண்டும் அவரை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா இனி மோடி வரும்போதும் அவரே இப்ப என்ன செய்வாரு, 10,000 பேரை உட்கார வச்சு மோடி வந்து பயனா பாயோ நினைக்க எல்லாம் காலியாயிருவாங்க, ரொம்ப அசிங்கமா போயிடும். நட்டாக்கு வந்த அசிங்கத்தை விட மோடி அமித்ஷாக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்படும். இப்படிதான் நான் பாக்குறேன். இதுல என்ன ஜோக்கா தான் பேச வேண்டியிருக்கிறேன், இதுல சீரியஸா பேச வேண்டியது ஒண்ணுமில்லை. ஏன்னா ஒரு தெளிவான ஒரு சொல்லியிருக்கிறாரு, இங்க தமிழ் தாயா, ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி பேச மாட்டோம் போடா என்று இந்த மக்கள் தெளிவாக நினைச்சிருக்காங்க. உன் ஹிந்தியை வந்து நீங்களே வச்சுக்க, உன் வடமொழியை நீ அங்கேயே வச்சுக்க, ஹிந்தி திணிப்பை வந்து ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீ என்ன செஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் தமிழை படிச்சுட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கணும். தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு நீ பிரச்சாரம் பண்ண வர்ற, சரி உனக்கு தமிழ் தெரியாது, என்ன பண்ணிருக்கலாம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைத்திருக்கலாம். எத்தனையா பிஜேபியில இருக்கக்கூடிய எங்க ஹெச் ராஜா மாதிரி மூத்த சீனியர்கள் இருக்காங்கல்ல, அவரை சும்மா ஓரங்கட்டி தானே உட்கார வச்சிருக்கிறீங்க, அவருக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி அவரை ஸ்டேஜில் ஏற்றி, ஏன்னா நீங்க வந்து ஒரு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணா குடிமொழியா போயிட்டு அண்ணாமலை இது அதிகம் எதிர்க்கிறாரா, அப்போ அமர் பிரசாத் ரெட்டி வந்து அதிகம் எதிர்க்கிறாரா, உங்களோட உள்குத்து விஷயங்களை நீங்க உள்ள வச்சுக்கிறீங்க, உள்ளடி சமாச்சாரங்களை. தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரம் வரும்போது ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாக்கு இது கூட தெரியாது, தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரிஞ்சாலும் படிக்க மாட்டோம், ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கக்கூடிய முன்னிலை மாநிலமா இருக்கு, அங்க போய் பிஜேபிக்கு ஓட்டு தாங்கன்னு கேட்க வரும்போது நீ அமாரா ஹே அமாரா தேஸ் ஹே மரா பிஜேபி பார்ட்டி ஹேண்டா எல்லாம் பார்ட்டிமார்கள் வெளியே வந்துட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர் யாருமே இல்லையாதான் கேட்கறேன், மொழிபெயர்ப்பா இல்லையா, அண்ணாமலைக்கு தெரியாதா ஹிந்தி, அண்ணாமலைக்கு வந்து எனக்கு ஹிந்தி பேசவே மாட்டேன் சொல்லுவார்ல, தமிழ்நாடு நோடு இல்லா, காவிரி நோடு இல்லாம, ஹிந்தியும் நோடு இல்லாம்னு சொல்லிட்டு ஹிந்தியில வந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு, சரளமா பேசுறாரு. அப்ப அண்ணாமலைய விட்டா சரி போய் தெரிஞ்சு போவோம், ஹெச் ராஜா விட்டு இருக்கலாமே, வேற ஏதாவது ஹிந்தி தெரிஞ்ச ஆளுக்களை விட்டு இருக்கலாம்ல. அதனால உட்கார்ந்திருந்த மக்களும் எப்பா நீ தந்த பிரியாணி பொட்டலத்துக்கும் 500 ரூபாய்க்கும் இவ்வளவுதான் உட்கார முடியும்பா, ஓ ஹிந்தி பேசியதுல நான் கேட்டுட்டு உட்கார முடியாதுன்னு சார சரியா வெளியே எரிஞ்சு போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. ஓகே, இது கடையில வந்து தமிழ்நாடு கூடிய நட்டாவுக்கு குஷ்பூர் கடையில இருக்காங்க, இது எப்படி சேர்த்து பாக்குறீங்க, பேக் பெயின் பாவங்க, பேக் பெயின் அவங்களுக்கு வந்து பேக் எல்லாம் முதுவெல்லாம் வலி, முதுகு தண்டை வலியா இருக்குது. நீங்க அதெல்லாம் நீங்க சந்தேகப்படக்கூடாது. எங்க குஷ்பு அக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க என்னைக்குமே எங்க அக்கா மேல ஒரு கரிசனை உள்ளவங்க தான். விரைவில் வெளியே வர போறாங்க, சாதாரணமா வெளியே வர மாட்டாங்க, எல்லா நடிகைகளையும் கூட்டிட்டு வர போறாங்க. கங்கனா ரணாவத்திலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய அத்தனை நடிகைகளையும் வந்து பிஜேபில இருந்து கூட்டிட்டு வெளியே வரக்கூடிய முதல் ஆனா குஷ்பு அக்கா இருக்க போறாங்கிறதுக்கு இது ஒரு சமிக்கை. அதனால கடிதம் தான் எழுதுவோம், கரெக்டா செஞ்சிருக்காங்க குஷ்பு அக்கா. இல்ல சார், திடீர்னு வெளியேற வெளியேற வாய்ப்பு இருக்கா, அவங்க வந்து கடையில இருக்காங்க. ஏங்க அப்பட்டமா தெரியலையா, குஷ்பு விஜயதரன் இவர் போன்ற ஆட்களை வந்து மையப்படுத்தி தானே தொடர்ச்சியாக அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி என்று ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க, பெண்ணுரிமை போராளியாக குஷ்பு தன்னை காட்டி கொண்டிருக்கிறார். ஆனா அண்ணாமலை என்ன செய்யறாரு, குஷ்புவை கேவலப்படுத்துற மாதிரி செட்மன் கொடுக்குறாரா இல்லையா, என்னுடைய ஆபீஸே திறந்துதான் இருக்கும், கதவுகளை நாங்கள் தாவிட மாட்டோம், திறந்துதான் வச்சிருப்போம்னா என்ன அர்த்தம், குஷ்பு மாதிரி ஆட்கள் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கேவலப்படுத்துற பிறகு குஷ்பு சும்மா இருப்பாங்க, அதனால குஷ்புக்கும் அண்ணாமலைக்கும் நிறைய உள்ளடி சட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக குஷ்புக்கு சீட்டு கொடுக்காதது, அதே மாதிரி விஜயதரனைக்கு சீட்டு கொடுக்காதது, தன்னுடைய சக தோழர்களுக்கு நெருக்கமா குஷ்புக்கு நெருக்கமான செட்டு பெரிய செட்டு அங்க உருவாக்கி இருக்கு. அவர்கள் யாருக்குமே என்ன செய்யல, எம்பி பதவியை எம்பி சீட்டு கொடுக்கவில்லை. அந்த கடுப்புல வந்து நிச்சயமா குஷ்பு இருக்கிறாங்க. எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில இந்த விரிசல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆகிவிட்டது. அண்ணாமலையால் தான் இந்த கட்சியே அழிய போகுது என்பது தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு ஒரு பார்ட் வந்து குஷ்பு. விரைவில் அண்ணாமலைக்கு அவருக்கு இருந்த கசமுசா விஷயங்கள், அண்ணாமலையால குஷ்பு எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அண்ணாமலையால வந்து இந்த கட்சி பிஜேபி எப்படி சீரழியும் என்பதை குஷ்பு அவர்கள் மிகப்பெரிய பட்டியல் இட்டு விட்டு நினைச்சுவாரு, வெளியே வருவார் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்பாட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குறிப்பாக அண்ணாமலை எப்பயுமே வந்து ஊடகவியலாளர்களை ஏதாவது உரிமையில் திட்டுவது அல்லது ஏதாவது பேசி மாட்டிக்கொள்வது என்று சர்ச்சையை தொடர்ந்து நடந்தது. ஆனால் ஒரு தேர்தல் நேரம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சி செய்தியாளர்களை ரொம்ப கடுமையான ஊழல விமர்சிச்சிருக்காரு. அந்த காலனி நீங்களும் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து ஊடகவியலாளரே இப்படி ஒரு அரசியல் ஒரு பாஜகவோட மாநில அணுகுவதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம், இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் ஊடகத்தில் சொல்றேன், இன்னைக்கு பல்லடத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன், நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லுறேன். அப்போ என்னன்னா தந்தி டிவி சொல்ல போனா பாஜகவுடைய பிரச்சாரத்தை தூக்கி பிடிக்கிட்டு தந்தி டிவி செய்தி எல்லாம் பாருங்க, முழுக்க முழுக்க தங்கி டிவியா மாறி இருக்கிறது.
அந்த வந்து அப்பா சிவந்தி ஆதித்தனாருடைய அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு வாரமாய் களங்கம் கற்பிக்கிறமா அந்த செய்தியெல்லாம் வெளிவந்துட்டு இருக்கிறது. அந்த தந்தி டிவி நிருபர்னு கூட தெரியாம சண்டை போடுறாரு அண்ணாமலை. என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவர் பின்னாடியே பெறுகிறார் ஒரு வண்டியில அந்த டிவி இல்ல இல்ல அவர் அவரே பாருங்க நீங்க தந்தி டிவி நீங்க எதுக்கு வர்றீங்க உங்க ஓனர் கூம்படவா உடனே போன் போடுறாரு கடுமையான அவரோட முகமானை பார்த்தா எல்லாரும் மோஞ்சிருக்க மாதிரி இருக்குவே. அதாங்க அது சொன்ன காரணம் என்னன்னா நீங்க ஏன் வண்டியில வர்றீங்கன்னு கேக்குறாப்ல மாட்டு மலைய மாட்டு வண்டியிலே வரணும் அவங்க கார்ல வர்றாங்க வரத்தான் செய்வாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு டிராபிக்க ஜாம் பண்றாங்கிறாப்ல. எப்ப பின்னாடி பத்து கார் வருது பதினோராவது கார் தந்தி டிவி கார் வரட்டுமே அதுல என்ன பொறாம என்ன தந்தி டிவிக்கும் அப்ப அண்ணாமலைக்கும் ஒரு சில போல தெரியுது. தந்தி டிவி நிருப்பம் என்ன சொல்றாரு ஏங்க எல்லா வேட்பாளர் முன்னாடி நாங்க போயிடும் அந்த அடிப்படையில உங்க பின்னாடி நாங்க வாரோம் இது வரைக்கும் நீங்க எங்களை கோவப்பட்டு பேசினது இல்ல இப்ப நீங்க கோவப்படுறீங்க என்ன என்ன அர்த்தம் எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரியல் விஷயம் அண்ணாமலையை யாரெல்லாம் பின்தொடர்கிறார் அண்ணாமலைக்கு வந்து அந்த பல்லடத்துல அந்த கிராமங்கள்ல வரவேற்பு இருக்கிறா என்பதை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாப்ப அண்ணாமலை போராடம்லாம் வந்து எதிர்ப்பு குரல் வருகிறது உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் பாஜக வந்து இங்க மலராது என்று சொல்கிறார்கள் பல கேள்விகளை கேட்கிறார்கள் கிராம மக்களே வந்து பல நூற்றுக்கணக்கான கேள்விகளை எழுதி வச்சிருக்காங்க. இங்க போராடம்லாம் வந்துட்டு நீங்க எட்டு வழிச்சாலையை பத்தி பேசுறாங்க அந்த ரஃபேல் விமான ஊழலை பத்தி பேசுறாங்க அந்த பண மதிப்புல போய் வச்சு கிராமத்துல பேசுறாங்க மோடி பத்து வருஷம் என்ன சாதனை பண்ணாரு என்று கேட்கிறார்கள் அதானி விஷயத்தை பேசி கிராமத்துடைய பெண்கள் பேசுறாங்க. அப்ப இதை எதிர்கொள்ள முடியல அண்ணாமலையால அதை இவங்க வந்து எரிச்சுறாங்க வீடியோ படம் எடுத்ததால் கோவப்படுறாரு என் பின்னாடி ஆளுக்கு இல்லாத டைம்ல நீங்க வீடியோ எடுக்கிறீங்க நான் சண்டை போடுற மாதிரி வரக்கூடிய விஷயத்த வீடியோ எடுக்கிறீங்க அப்ப எனக்கு எதிராக செயல்படுத்துக்காக பின்னாடி வரீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப பத்திரிகையாளர்னு சொன்னா இருக்கிற விஷயத்தை வெளியே சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க சென்ற கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புங்கிற மாதிரி அண்ணாமலை சென்ற இடம்லாம் சிறப்பா இருக்காங்க பல்லடத்துல அதுல வந்து ரொம்ப இன்னைக்கு எமோஷன் ஆயிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி யாருமே கிடையாதுங்க அண்ணாமலை பின்னாடி அவங்க கட்சிக்காரங்க ஒரு பத்து வண்டி இருந்துச்சே தவிர பொதுமக்கள் யாரும் கிடையாது. அந்த கிராம மக்கள் இல்ல வெறும் முள்ளு காடுல அந்த ஒரு காட்டு பகுதியில நிறுத்தி சண்டை போடுறாரு. அப்ப தந்தி டிவி காரங்க கேக்குறாரு யாரு வர சொன்னா நீங்க வர சொல்லி வர மாட்டாங்க பிரஸுக்கு வந்து உரிமை இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய ஐந்தாவது தூண் வந்து பிரஸ் கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்தை வெளிக்கொண்டு வருவார்கள். தந்தி டிவி அந்த விஷயத்துல பாராட்டணும் தந்தி டிவி முழுக்க முழுக்க சங்கி டிவியா இருந்தாலும் கூட இந்த விஷயத்த வந்து தெளிவா படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகி போச்சு இங்க அண்ணாமலைக்கு அவர் முகம் சிவந்து வந்து திரும்ப போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு ரிட்டர்ன் தந்தி டிவி நிருபர வெளியே வர சொல்லுங்க அவர் உட்கார்ந்து இருந்தவரை அந்த கார்ல அமர்ந்து இருந்தவரை வெளியே வர சொல்லி அவரை எச்சரிக்கையை விடுக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு திருநெல்வேலி வேட்பாளராக இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்கு நைனா நாகேந்திரன் அவங்களுக்கு 4 கோடி ரூபா வந்திருக்கு பணத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ட்ரெயின்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது கையங்களவமாக மாட்டுகிறது. மாட்டின உடனே என்ன செய்யறாங்க ஒரு கண்துடைப்பா செய்யறாங்களா ஜெனினா செய்யலாம் தெரியல உடனடியா நைனா நாகேந்திரனுக்கு சம்பந்தமான அந்த ஹோட்டல்ல அது மாதிரியான உணவு விடுதிகள்ல அவங்களோட ஆபீஸ்ல அவருடைய அலுவலகத்துல சோதனை நடந்து கொண்டிருக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது காலையில இருந்து. அப்ப இந்த விவரங்கள் இங்க வெளியே வரவில்லை. அப்போ சன் டிவி தந்தி டிவி முழுக்க முழுக்க உங்களுக்கு எதிரான டிவியா வந்து இருக்குமே ஆனால் அண்ணாமலைக்கு சொல்றேன் இந்த விஷயத்த பூதாரம் ஆக்கிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பூதாரமாக ஆக்குற தந்தி டிவி வந்து உண்மையிலேயே பாஜகவுக்கு வந்து எதிரான டிவியா இருந்தா இதை பெருசாக்கிருப்பாங்க. ஆனா பெருசா ஆக்கல இன்னும் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க தந்தி டிவி வந்து அது அவங்களும் கூட நட்பு கேட முடிங்கிற மாதிரி பிஜேபிக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க செய்திகள்ல. அப்படி இருந்தும் அந்த தந்தி டிவியே வந்து அண்ணாமலை எதிர்க்கிறாரு என்று சொன்னால் மிச்ச டிவி கரெக்டா நீங்க செய்யணும் பாத்துக்கணும். என்னதான் நீங்க வந்து அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் நீங்க சப்போர்ட்டா இருந்தாலும் உங்க டிஆர்பி ரேட்டுக்காக செய்திகளை வெளியிட்டாலும் அது வந்து அது போராட்டத்துக்கு தான் போவோம் அண்ணாமலையை திருத்த முடியாது பாஜகவுடைய வாழை நிமித்த முடியாது என்பதை வந்து மற்ற ஊடகங்களும் வந்து என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை நிலையை துணிச்சலாக வெளியிட வேண்டும். அவர் கேட்கிறாரு ஏன் திருசாரிங்க ஏன் கேட்கிறாரு ஆனா அவர் வந்து கட்டுப்படுற மாதிரி தெரியலையே ரொம்ப கோபத்தின் உச்சிக்கு போயிட்டாரு. ஒரு அரசியல் தலைவரா அவர் கோபத்தின் உச்சிக்கு போறது சரியா? அதாவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அண்ணாமலை தான் 2026 வரைக்கும் குறைஞ்சது தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா நீங்க பாக்குறீங்க சந்தி தந்தி டிவி முழுக்க முழுக்க சங்கி டிவியாக மாறிவிட்டது. முழுக்க முழுக்க சங்கி பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தந்தி டிவியவே விட்டு வைக்கவில்லை இவருடைய கட்சி நலன்தான் பார்க்கவில்லை தேச நலன்லாம் அதெல்லாம் கிடையாது தன்னை நல்லதான் பார்ப்பார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனக்கு புகழ் வருதா எல்லாத்தையும் அணைச்சிக்கிடுவாரு
தன்னை விட ஒருத்த மிஞ்சி போறானா, அது பொன்னாரா இருந்தாலும் சரி, இளா கணேசனா இருந்தாலும் சரி, எச்ராஜ் அதை தூக்கி ஓரம் கட்டிடுவாரு. இது வந்து நம்ம நேரடியா பார்த்து கொண்டிருக்கோம். இந்த அடிப்படையில்தான் ஊடகத்தையும் தந்தி டிவி வந்து நெருக்கமான ஊடகம் இருந்தாலும் அதை வந்து அடிச்சு மிதிச்சிருவான். நீ என்ன வந்து இப்ப என் புகழை கலங்க கற்பிக்கிறியா, என்னுடைய மண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்தனை வர்றியா, உன்னை விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வச்சு செய்யறாரு. அப்ப அண்ணாமலையுடைய சுயரோபத்தை, அண்ணாமலை யார் என்பதை வந்து தெளிவாக தந்தி ஊடகம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலயமா நீங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, இதுக்கு மேலயமா நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணீங்கிறது அந்த நிர்வாகம் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், பிஜேபியுடைய தலைவராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் அண்ணாமலை நடக்கவில்லை. அவர் தன்னை அரசியல்வாதியாகவும் ஒரு பாஜக ஒரு கட்சியில மாநில தலைவராகவும் அவர் இருப்பதாக அவர் உணர்ந்திருந்தால் ஒரு சர்ச்சில் போய் சண்டை போடுவாரா? ஒரு சர்ச்சில் போய் என்ன பண்றாரு, நான் 10,000 பேரை கூட்டிட்டு வருவேன், நீ என்ன செய்வே, நான் வந்து மாதா சிலைக்கு வந்து மாலை போடுவேன்னு சொன்னார, அப்ப தந்தி டிவி நீ எங்க போனீங்க? அப்ப அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லை. அவருடைய நடவடிக்கையும் சொல் செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அதிகார தோரணையில் இருக்கிறது, ஒரு சர்வாதிகார தோரணையில் இருக்குது. மோடி அமித்ஷாவுடைய தம்பி தான் நான் என்பதை தெளிவாக அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னுமே வந்து சட்டாம்பளை தண்ணி பண்ணிட்டு இருக்காரு, இன்னுமே தன்னை ஐபிஎஸ் அதிகாரி தான் கருதி கொண்டிருக்கார். நான் போலீஸு லத்தி எடுத்து அடிப்பேன் அடிப்படை தான் இருக்கா தவிர, இன்னும் அவர் அரசியலுடைய பயிலங்களை கவனிக்கவில்லை, அரசியலுடைய அந்த பாடத்தை இன்னும் படிக்கவில்லை. அண்ணாமலை அன்பிட்டு, அண்ணாமலை பாஜகவுல இருக்கிறது பாஜகவுக்கு கேடு என்பதை காலம் கடந்து அந்த மக்களே உணர்ந்துகிட்டாங்க. ஓகே, இது ஒரு விவாத சூழல். அண்ணாமலை சார்ந்து பல சர்ச்சை உருவாக்கு, ஜேபி நட்டா மாதிரி தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கிறார், இப்படியான விஷயங்கள்ல அந்த கட்சிக்குள்ளேயே பல விவாதங்கள் இருந்துகின்றன. அப்படியே மக்களின் பார்வை விட்டுவிடுது. விவாத சூழல் அரக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.